எல்லோருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு டைம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கன்னி படத்தை வந்து கொஞ்சம் சொல்லணுன்றது தான் எனக்கு ஆசை ரொம்ப. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த கன்னி படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க, என்ன மாதிரில எடுத்தீங்கன்ட்டு. அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் தான் சொல்லலாம் அப்படின்ட்டு, அந்த வழிகள் இருக்குது மனசுக்குள், நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழியை தாண்டி இன்றைக்கி கொண்டு வந்து உங்கள் மடி இந்த கன்னியை நிற்க வச்சுருக்கோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதில் கஷ்டங்கள் நிறைய இருக்குது. எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான், எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். அந்த லொக்கேஷன் கூட்டு போய் காமிக்கும் போது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம் மேலே. அந்த 5 கிலோமீட்டர் நடக்கும்போது என்னென்னா, இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா, என்னப்பா இங்கெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான், நீங்கள் வாங்க, நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அந்த லொக்கேஷனை பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு. பிடிச்சதுனால அது வந்துட்டு நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். லொக்கேஷன் போனப்போ தான் தெரியும், இங்க ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது, பர்மிஷன் வாங்கினுட்டு. அது ஃபாரஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன்கள்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துருச்சு அங்கே. ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்காந்துக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டாயிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேலே தண்ணி வசதிகள் கிடையாது, ஒரு பழைய வீடுங்க தான், பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னீஷியெலாம் தங்க வச்சுருக்கேன், எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சேர்த்து. அந்த ஒவ்வொரு டெக்னீஷியும், இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவரும் ரொம்ப சப்போர்ட், அவங்க அஸ்டண்ட் சப்போர்ட். அதேமாதிரி டைரக்டர், அஸ்டண்ட் டைரக்டருங்களும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கேமரா எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிபடுறது, இதெல்லாம் வந்து கண்ணுமடி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நம்ம வந்து திரையில் பார்க்குறோம், திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் அதில் அதில் பார்த்துருக்கேன், சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுடுறோம். ஆனால் திரைக்கு பின்னாடி உள்ள வேலை செய்கிறாங்க இல்லையா, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தினக்கூலி, டெய்லியும் காசு வாங்க, நம்ம காசு கொடுக்குறோம், வேலை வாங்கிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலேன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காலங்கள் மாறி 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 போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுனால அவங்க வந்து இங்கே பேசலை. காரணம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன் நம்ம படத்தை பற்றி தான் நம்ம பேசணும், மற்றவங்களை பற்றி பேச முடியாது இல்லையா. ஸோ படத்தில் வந்து பேசுகிற டைரக்டர் எப்படி சொல்கிறது, கூப்பிட்டு போய் காமிக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் வேணாம் சிவா, என்ன இங்கெல்லாம் போதிய பழம் முடியாது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எந்த வசதி இல்லை. இப்போ சாதாரண ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருந்தால் கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், ஒரு மாத்திரை எதனா வசதி இருந்தால் சாப்பிட்லாம். எதுவும் வசதி இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டால் கஷ்டம் ஆகிடும் அப்படின்னு. இல்லை சார் பண்ணலாம் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த பண்ணலாம், லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அங்கே போயிட்டு இருக்க நிலைமை ஆயிடுச்சு. ஸோ எங்கள் பொண்ணு வந்து டாக்டரு, சரி மெடிசன்லாம் எடுத்துக்குமா, அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்துங்க, எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் மெடிசன் எடுத்துன்னு பண்ணால் கூட அவங்க அந்த ஒவ்வொரு, இப்போ பரதன் சார் அப்பயே பேசினாருங்க, வரதர் சார் அடிபடும் காலெல்லாம் அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு, நேச்சுரலாகவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். அப்புறம் வந்துட்டு தாரா மேடம் நடிச்சிருக்காங்க, அஸ்வினி சந்திரசேகர். மறுபடியும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் நிறையா மணிமாறன் சார், மணிமாறன்லாம் வந்துட்டு கீழே விடுங்க சார் பரவாயில்ல, கீழே விழுந்து அடி இடிக்கு பட்டோம் பரவாயில்ல விடுங்க சார். நான் சொன்னேன், என்னப்பா இப்படி நடிச்சிட்டு அப்படியே ப்ராப்ளம் ஆகிடும், தப்பாக எடுப்போது ப்ரொடக்ஷன் மேலே, இல்லை சார் விடுங்க சார் நம்ம படம் பண்ணலாம் விடுங்க அப்படின்னு ஒவ்வொரு டெக்னீஷியும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப குஷி, உண்மையிலே குஷியாக இருக்கு. சார் கே ராஜன் சார் வந்திருக்காரு, அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். பேரரசர் சார் வந்திருக்காரு, எல்லாம் இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் வந்து உட்காந்து இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி, நம்ம என்னப்பா பேசுறது. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஆங்கிலம் சொல்லுவாங்க, இப்படி பேசணும் அப்படி இருக்கணும் அப்படி பேசணும்லாம் எழுதெல்லாம் கொண்டு வருவாங்க, இப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு. பட் அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு இருக்கிறது இருக்கிறத பேசிட்டோம். நம்ம கூல் சுரேஷ் சார், கூல் சுரேஷ் சார் வந்து நான் இதுக்கு கூப்பிடும் போது, இல்லை சார் இல்லை சார் வந்து எனக்கு வந்து எதுவும் சப்போர்ட் பண்ணுங்க சரி, அவர் இப்படி வருவார் எனக்கு தெரியாது, எப்படி கன்னியா வருவார் எனக்கு தெரியாது, இப்போ கன்னியா வந்து அமர்ந்துட்டு இருக்கார், ரொம்ப குஷி. நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அதிகமாக எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக நேச்சுரலாகவே நடந்து கொண்டு இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படத்தை நீங்கள் வெற்றி பட செய்யணும் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். மக்களாக தீர்ப்பு என்ன தரணும் அதுதான், மக்கள் தீர்ப்பு கொடுத்தா அது சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ உண்மையாகவே எழுதுங்க, எதுவுமே சேர்த்து கூட எழுத தேவையில்ல, இருக்கிறது இருக்கிறத எழுதுனாவே எனக்கு அது போதும், எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயோன் சிவா. துறப்பாடி, துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு. இங்கே பேசும்போது சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, நியூஸ் டைரக்டர் கண்ணி அப்படின்னாரு, அவரையும் தான் கண்ணி சொன்னார், எல்லோரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்லவேளை கூழ் சிரச கண்ணின்னு சொல்லிடல. இன்றைக்கி கதாநாயகி வரல, இன்றைக்கி கதாநாயகி அஸ்வினி வரல, அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டான் நினைக்கிறேன். ஆமாம், நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூழ் சிறு கூப்பிட்டு வச்சுங்களேன், நிகழ்ச்சி என்ன ஆகிறது? அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அவரை கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாரு. அது பாருங்கள், ஆம்பளை பதில் உட்காரில் அவர் அப்படியே மாறிட்டார். பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டுக்கும் பெண்ணு, அவர் ஆம்பளை இல்லையா அவர். அதளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னொரு இல்லையோ குழு சீரியஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார். ஓகே, இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தணும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க, ஒரு கெட்டவை போட்டு ஒரு செட்டை போட உட்காண்டார்ல, அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க, பொம்பளை வருஷம் போட்டார் ஆம்பளை. ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருக்கேன் ஒரு பக்கத்தில். அந்த ராமன் தொடர்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ராமச்சந்திரன், ராம லட்சுமணன், ராமகிருஷ்ணன், சீதாராமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து புதுசாக ராம் பரதன், இந்த இது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்குது. ஆமாம், ஏன்னா ராம் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக, ஏன்னா பரதன் நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டார். இவர் ரெண்டு சேர்த்து வச்சுருக்காரு. ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் கூட குழி வச்சுருவாங்க. உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை, மனசில் இருக்கிறது தான், பக்கவளமாக இருக்கணும். கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம், நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருக்கிறது அதிகமாக குழி வைப்பான், வசதியாக போச்சு இல்லை, பக்கத்தில் இருக்கான்ல. இல்லை பரதன் வந்து எப்போ என்றைக்கு செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிஞ்சு, அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி ஆகிட்டார். நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடலில் வெளிப்படுத்தினார், கதாசிரியராக ஒரு இயக்குனராக. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகராக்கியிருக்கு. சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சினிமா நேச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைனா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார், அதுதான் சினிமா. ஆமாம், நிறைய பேர் இருக்கு. இப்போ பாரதிராஜா சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான், இன்றைக்கி இயக்குனர் எம்ஐஎம் ஆகிட்டார். இப்போ நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டராக இருக்காங்க. சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதவை புது வாசலில் திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்றைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே, நம்மளால் டேரக்டர் ஆக முடியலையே, நம்ம சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆயிருங்க சார். ஆமாம் ஆமாம், இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம். அப்புறம் மணிமாறன், ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு, சிறு சிறு வேடங்களில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகர் நீங்கள் உருவாயிடணும். ஆமாம், நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு மூலமாக நடிகர் இல்லை. ஒரு படம் பார்த்துட்டு யாருக்கும் அதனால் நடிச்சிருக்காப்பிலையே அப்புடின்னு
அடுத்த இயக்குநர்கள் ப்ரொடியூசர் வந்து நம்மளை கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம். இந்த படத்துக்கு பண்ணி வளர்ந்துருவிய மணிமாறன் எல்லாம் தேடுவாங்க. பாடகி மீனாட்சி இளையராஜா. ஓகே ஓகே. ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி. பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல, ஆசிரியர்னாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான். ஆமாம், கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்கோம், ஊடகம் ஊடகம் பேசுவோம். பத்திரிகை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்குலாம் அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். எப்போ நல்ல படத்துக்கு இன்றைக்கி நான் பெருமைக்கு சொல்ல, இந்த 2 வருஷமாக சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கு காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்காக ரசிகர்கள் வெட்டியடைய வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெற்றியடை வச்சுருக்காங்க. அதில் எந்த படத்தையும் அவங்க வெற்றியடைய வச்சுருவாங்க. எப்படி அது அந்த ஆசிரியர்கள் சிலதெல்லாம் போகும் மாதிரி, பத்திரிக்கை ஆசிரியங்க மாதிரி, அது மாதிரி கதாசிரியர், பாடலாசிரியர், ஆசிரியருங்கிறது அதுக்கான தகுதி நம்ம உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லைவேன், அதான் கதையை திருடேன். அவர் சொன்னார், ராம் ராம் பரத் சொன்னார்ல, முன்னெல்லாம் நாங்கள் எங்கேயாவது கசிட்டு இருப்போம், ஒரு டீ கடை உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை சொல்லுவோம், அப்புறம் ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க அவங்களுக்கு கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுருக்க கதையை சொல்கிறதான் சொல்லி சொல்லிட்டே இருக்குது, அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க, அட்டை கதை சொல்ல போய் இது எங்கேயா சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். இந்த பயத்துலேயே நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி, ஒருதர சங்கர் மாதிரி காதல் மனசுக்குள்ளே வச்சுட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு ஒருதல காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்றைக்கி இது பயமாக இருக்கு, இன்றைக்கி கதையை திருட்டு அப்படி இருக்குது. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, இந்தி படம் பார்க்குறாங்க, உள்டா பண்ணுறாங்கிற விஷயம் அது வேறு விஷயம். சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஆளுக்குள்ளே அது மாதிரி இப்போ டிஸ்கஸுங்க போச்சு, நாலஞ்சு கதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஸ் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம். இப்போ அதுவும் போச்சு, பயம் பயம் பயம். கமலஹாசன் சொல்கிற மாதிரி கதை பண்ண கதை வெளிச்சுறக்கே பயமாக இருக்குது. அது மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே? ஓகே. இயக்குனர் மாயோன் சிவா, அவர் பேசும்போது கவனித்தேன் ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார். அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு, அவர் நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு, ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்களும் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாமே இதில் அடக்கியிருக்கார் கண்ணிங்கிற படத்தில். நம்ம பெரிய கட்டளைக்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டு இருக்குது. எதை மறந்து தொலையணுமோ அதை மறக்க மாட்டோம். பகையாக இருக்கட்டும், விரோதமாக இருக்கட்டும், துவகமாக இருக்கட்டும், எப்போ நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிம்மதியாக பண்ணிடுறது. நல்ல விஷயங்களாக மறந்துட்டோம். அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப மறந்துட்டோம். இப்போ சுகர் அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் தான், ஏன்னா 8 பேருக்கு சுகர் இருக்குது. ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் சார், 8 டீ, அதில் 6 சுகர் இல்லாமல், 2 நார்மலுங்கிறான்.
இப்போது ஒரு காலத்தில் 8 டீ ஆர்டர் கொடுத்தா 1 சுகர் இல்லைம்பான். இப்போ 6 டீ சுகர் போடாதையே 2 டீ நார்மலாக கொடுங்குறான். எப்போ இப்போ இதே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு? இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்க அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர் பிபி. வீட்டில் 8 பேர் தான், 6 பேர் நோயாளியாக இருக்கான், 2 பேர் தான் அவங்கள பார்த்துக்கணும் இருக்கான். அவனும் 4 வயசுல அவனும் நோயாளியாக இருவான். இன்றைக்கி குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிற விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தெலாம் மருந்து தான். இன்றைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வந்து சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை, இந்த கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான குடும்பம்பாங்க. அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கோடீஸ்வரன் தான் இன்றைக்கி கேழ்வரகு சாப்பிட்றான், அவன் தான் கோதுமை சாப்பிட்றான், உள்டாகி போச்சு. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரகு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்றைக்கி அது பூரா இன்றைக்கி திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி சிறுதானியங்களாம் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆர்கானிக்கில் வந்து இன்றைக்கி வியாபாரம் நீங்கள் குளிட்டே வருது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டு இப்போ இன்றைக்கி ஆர்கானிக் வந்து இன்றைக்கி சாதாரண அரிசியோ அதுக்கு இன்றைக்கி விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அப்புறம் நாட்டு மருந்து, கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்கினீங்க? எல்லாம் கஷாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே, இன்றைக்கி செத்துருவோம் நாளைக்கு செத்துருவோம் வந்து அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வந்துடுது. சராசரி இருக்கும்போது பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்குது, எந்த மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்கிறது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எங்கள் அப்பா ஒரு மருத்துவர். இன்றைக்கி நான் சிலது சாதிச்சு நினச்சி பார்ப்பேன். எங்களுக்கு கிராம சூழலில் உள்ள வீடு தானே, திட்டும் பாம்பு ஒடிச்சு வருவாங்க வீட்டுக்கு. திட்டு வரும்போதே ஆள் செத்த மாதிரி இருப்பான், மூச்சு வச்சுருக்க அப்படி இருப்பான். ஒன்றும் இல்லை, வேப்பிலையை எடுத்து அப்படியே மதிச்சு 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 விஷத்தை இறக்கிடுவாங்க. அப்போ மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் ஊரில் இருப்பாங்க கிராமங்களில். தேள் கொட்டுரும், நட்டுவாக்கலையே நட்டுவாக்கலையே விஷம் தலைக்கரிச்சுமாங்க. ஒன்றுமே இருக்காது, வேப்ப இலையை வச்சு அப்படியே மந்தி ஒரு 10 நிமிஷம் தான் மந்தி மதிச்சு அப்படியே இறக்குவாங்க, அவன் முடிச்சுக்குவான். இன்றைக்கி இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது. நடைமுறையில் இதெல்லாம் நடந்திருக்கு, இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த கிட்டனில் கல் அடைச்சுன்னா இன்றைக்கி நாட்டு மருந்தில் அதை கரைக்கிறாங்க. இன்றைக்கி நாட்டு மருந்து கரைக்கிறாங்க. நீ போய் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டால் அவன் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான், அதை வந்து கல்லை உடைக்கணுங்கிறான். இவ்வளோ அளவு இவ்வளோ அளவு இருக்குது, இப்போ ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான். நாட்டு மருந்து கரைக்கிறான். எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம், விஜய் சார் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு. அந்த திருப்தியோடு போய் படுத்து வந்தான். மரணம் பார்த்து எதை சாப்பிட வாமிட்டு, உடம்பு சரியில்லை, தண்ணி குடித்தோட வாமிட்டு வருது. போய் பார்த்தா சார் கல் இருக்குன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் சொன்னாங்க கொடுத்த எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு நாட்டு மருந்து. நான் போய் நாட்டு மருந்தில் தான் இந்த கல்லை கரைச்சேன் சார், ஆப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இது வந்து நம்ம தேடணும். திரும்ப திரும்ப கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலும் போய் இன்றைக்கி வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சொத்து சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் போயிடுது. யாருக்கும் சேமிக்க முடியல. ஒன்று ஸ்கூலில் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசை வச்சு வாழ்கிறது பெரும்புழப்பாக இருக்குது. அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லாம் மறந்து மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், நோயாளி ஆகிட்டோம் எல்லாருமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான் அது. உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும்
மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம போகிற சாமி கூட போகிறோம், ஓகே. அவன் அவன் என்ன மந்திரம் அங்கே சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஓகே. நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம மனக்குறை ஏற்கிட்டு வந்துடும், ஓகே. ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி, அங்கே நாம தான் ஐயர். நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையால் தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம். குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி, குலதெய்வத்திட்டமாக வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாப்பிட்டு வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும், நம்ம கீழே நின்று போயி அவன் தள்ளு தள்ளு தள்ளும்பான், போம்பான். நமக்கு அங்கே ரோசம் வரும், தள்ளி விட்டோம்னே சாமிட்டு அங்கே இப்போ இருந்த பக்தி வரணுமா, தள்ளுறான் நம்மளுக்கு கோவம் வரணுமா. அப்போ அங்கே கோவம் இருக்கா பக்தி இருக்கான்னா அவன் ரெண்டு செகண்டில் நம்மளுக்கு கோவம் தான் இருக்குது, பக்தி போயிடுது, தள்ளும்புரியா அப்படிம்பான், அதுக்குலாம் எடுத்து விட்டுறாங்க. அப்படிலாம் கோயிலாம் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அங்கே தான் நம்ம வந்து முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம குறைகள் அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டால் அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமாக முதல் தெய்வமாக நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும். அது இன்னொன்று, நிறையா பார்த்த குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள், முன்னோர்கள். இவ்வளோ ஆசை அவருடைய பவர்லாம் இங்கே அடங்கியிருக்கோம். சிலர் ஆன்மீகம் நம்ம ரொம்ப நம்புங்க, நம்ம அதுங்க பிரச்சனை இல்லை, நம்ம ஒருங்களுக்கு தான் சாமி, நம்ம எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. எனக்கு நான் நம்மவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி, நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். அதாவது இயக்குனர் மாயூன் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை எடுத்த ட்விஸ்ட் இருக்குது, ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம், அப்போலாம் அந்த படத்தை எடுக்கிறவர் ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காருங்கிறது அவர் பேசும்போது நல்ல உணர முடிஞ்சது. இந்த மாதிரி படத்துக்கு ஒருத்தர் புடிச்சு பண்ணுறாரு பாருங்க, அவரை பாராட்டணும் ஃபஸ்ட்டு. சார் பேய் படம் சார், ஆக்ஷன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுக்கிறதுக்கு நிறைய பிடிச்சிரு, அதுதான் விரும்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல அவங்களுக்கு, போவோம் கதை கிடச்சிருச்சு லொக்கேஷன் கிடைக்கல, லொக்கேஷன் தேடி உழைச்சி இவ்வளோதான் பண்ணேன். அதுக்கு ஒரு பிடிச்சர் வந்து சம்மதிச்சிருக்காருன்னா நீங்கள் குழந்தைகிட்ட வேண்டிங்கள, அதோட பலன் தான் அது. ஆமாம், அந்த படம் வெற்றி அடையும். இந்த ஹீரோயின் பேர் அஸ்வினின்னாங்க, அஸ்வினி தானே, அஸ்வினி. ஆமாம், அஸ்வினிங் வந்து ஏற்கனவே பழைய அஸ்வினு இருந்தாங்க, உதிரி பூக்கள் சார், மகேந்திர சார் படம் உதிரி பூக்கள். ஆமாம், அந்த படம் இன்றைக்கும் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் வந்து உதிரி பூக்கள். அது நடித்தவங்க வந்து அஸ்வினி. அப்போ இன்னொரு அஸ்வினி உருவாகிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கேன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு, அதில் தாரான்னு ஒரு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க, திருப்பி ஒரு தாரானு வந்திருக்காங்க. எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்திருக்கு இப்போ. ஆமாம், அதனால் வந்து இந்த படம் ஹிட் ஆகணும். இன்னொரு விஷயம், இடையில வந்து நாங்கள் இதில் பேசும்போது இப்போ ராஜன் சார் பேசுவார், என்ன பேசுவார்னா சில தயாரிப்பாளர் திட்டுவார், இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளோ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா மேலே உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறதில்ல அப்படி பண்ணுறாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மேலே உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை. எங்கள் கருத்து சில சிறுமை கற்று கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம், சிலருக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போது நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குனர்லாம் நாங்களாம் இயக்குனர் ஒற்றுமை தருக்கோம். இயக்குனருக்குள்ளே சில கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் நாங்கள் சினிமா இயக்குனர்கள் இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
சில கருத்துக்கள் இங்கே பேசும்போது அதை வச்சு சில ஒன்று பட்டுமட்டம் மரம் போட்டு எங்களை வந்து அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீ, எங்கள் ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதீ, சிறுவன் நாளாக இருக்கணும், மக்கள் வந்து அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும், இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பேசிக்கிருக்கோமே தவிர இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்குனரும் சரி எங்களுக்குள்ளெல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரி நினைக்கிறதுலாம் சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால் நாட்டை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம், சில போடுறது தான் பேசுகிறோம், அதுவும் ஓகே. இடையில திருச்சி விட்டுறாங்க, இடையில உட்காந்து சிலர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்களில், தயவுசு அந்த வழியை பார்க்காதே, நாங்கள் சொன்னதை போடுங்க, அவங்க பரிசு சொன்னாங்களோ அதை போடுங்க, நீங்களாக தயவுசு எங்கள் இயக்குநருக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டாதே, நன்றி வணக்கம். கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல். கன்னி என்பது பரிசுத்தம், தூய்மையான, எந்த கரையும் படையாத ஒரு பெண். தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர், கன்னி பெண், கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா, மாயோன் சிவா, கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி. மாயோனைய மறக்கல, துறப்பாடிய மறக்கல, நம்ம சிவா திறமை நிறைந்திருக்கிறது, பேச்சு குறைந்திருக்கிறது, திறமை நிறைந்திருக்கிறது. அவர் தொட்டிருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு, சித்த வைத்தியம். நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார், பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க, பேருக்கு ஆசிரியராக போறாங்க பேராசிரியர்னு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார், விளக்கம் தந்தார், அதான் அறிவுபூர்வமான விஷயம். சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது, யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள், அலோபதிக்கு போயிருந்தாங்க, தலையில் வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர், ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது. பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க. சித்த மருத்துவரின் சிறப்பு எப்போ தெரிஞ்சதுன்னா, கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போகிறத சித்தா மருந்தை தேடி போனாங்க. இன்றைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க, சைடு எஃபெக்ட் இல்லாதது, உடலுக்கு ஒரு வலு சேர்ப்பது, உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேரிலிருந்து ஒரு மரம், நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம் செடி கொடி அதிலேருந்து வருகிற மருந்து, அது சத்து, அது எந்த வகையிலும் விஷமாகாது. அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்திடும். சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்கள், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது. ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காராம், ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு. எனக்கு இங்கே நான் இது ஒரு ஏதோ சக்தி சரவணன் கூப்பிட்டார், நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க, சரி சிறு முதலீட்டு படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு, நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம். இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமாக நினச்சி தான் வந்தேன், ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது.
பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க. நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார, அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார். தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார். சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார். அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிற தம்பி பேர் என்ன, மணிமாறன், ஆத்மார்த்தமாக பேசினார். தாரா, தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன், நம்ம படம், நாங்கள் வேலை செய்தோம், நாங்கள் எடுத்தோம், நாங்கள் லொக்கேஷன் போனோம். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். தயாரிப்பாளர் வேணும், பணம் கொடுக்கிற கருவூல மாதிரி நினைக்கிறானுங்க. தயாரிப்பாளரோடு இணைந்து நடிகர்கள், இயக்குநர்கள், இயக்குனர் முதல், இயக்குனர் முக்கியம், இயக்குனர் இல்லாமல் படமே இல்லை, அதே போல் தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லை. தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை. அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும், அதுக்கும் தேங்காய். இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும். ஒரு இசையமைப்பாளர் ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது. அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலிருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல், நம்ம போல் கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு, அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார். ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம். அது என்ன சட்டம் என்னோன்னா சொல்லட்டும், ஆத்மீகமா ஆன்மீகமா நினைச்சு பாருங்க, ஆத்மாவை நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துட்றோம், அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னால் அது பேராசை. ஆனால் அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா கொடுத்தாகணும். அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் 50%, இசையமைப்பாளர் 25%, கவிஞர் 10%, பாடகர் 10% ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும். அதை மறுத்து வாதம்லாம் பண்ணக்கூடாது. ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து, தயாரிப்பால் செல்வராஜ் ஒரு தங்கமான, எப்படிதான் இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம், எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்கார், யாருக்கும் பாக்கி வைக்கல, எல்லாரும் நிறைவாக அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்கார். அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு. பாருங்கள், இந்த படத்தை டேட் அறிவி 17 ரிலீஸ், சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறார். ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும், துணை நிற்கணும். நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும், வசூல் தரும், தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என சொல்லி, இது தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு மிக்க கதையானதால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்றே ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது. அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிகை நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம். இன்று வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை, பிறருக்கு எடுத்து காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ சில காலமாக
இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான், தலையை கோதி விட்டுக்கிட்டால் தலையை கழிச்சு விட்டுக்கிறான். அதுபோல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்னாகும்? போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து, அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு. தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்காக படம் எடுக்கிறோம்? இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன? அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன், உலகம் அறிந்த தலைவன், அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும்? பெத்த அப்பா அம்மா வேதனைப்படும், பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்கக்குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க. என் வேதனை, அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அந்த வேதனை. இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார், ஜிவி பிரகாஷ், அந்த சைந்தவி, சைந்தவி நல்ல பொண்ணு. ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு, நல்ல பிள்ளை, ஒழுக்கமான அருமையான பிள்ளை. அது ஏதோ லவ் பண்ணி மேரேஜ், லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆன பிறகு ஏன் கசப்புணுச்சு வருது? இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை. ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய 15 நாளில் லவ், 1 மாதம் வாழ்க்கை, 3வது மாதம் டைவர்ஸுன்னு நிறைய நடக்குது. கோர்ட்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த பண்பாடு சினிமாக்காரர்கள்லாம் வளர்ந்துக்கூடாதுன்ற வேதனையில் தான் இதை நான் சொன்னேன். கைகோப்பி வணங்குறேன். கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள், இன்ப வாழ்க்கை வாழுங்கள், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி இந்த கன்னி, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட, தமிழ் உணர்வுகள், தமிழர்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம், நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும். இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும். ஆக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கன்னிப்பெண் கன்னிப்படம் வாழ்க. மெடல் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். தென் மீடியா சப்போர்ட்டர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். சாரி ஃபார் த டிலே, லேட் ஆயிடுச்சு, என்னோடய ஃப்ளைட் லேட் ஆச்சு அதனால தான். ஓகே, கன்னி என்னோடய கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்டெட், ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம். அதுவும் இல்லாமல் இது எப்படி என்ன, இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம். நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சாரி. போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து செல்வராஜ் சருக்கு, அப்போது நம்ம சிவ சருக்கு, டைரக்டர் சிவத்தூர் பாடி சருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போது இதை பற்றி சொல்லணுன்னா, லொக்கேஷன் என்ன மாதிரி லொக்கேஷன்னா, அங்கே போகிறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள். எப்படி என்ன, ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிந்ததுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜுக்கு வில்லேஜே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசர்ச் வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஆக்சுவலாக நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அங்கே போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே எடுக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணதும், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் எ சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஏன்னா ஒரு கையில் குழந்த, ஒரு கையில் கத்து, லாட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா மாடர்ன் கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்லாக நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப். பட்
அடுத்தது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் மீடியா பீப்புள், ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த படம் இப்போது அவார்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது வந்து அந்த விஷயத்தில் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன், மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. ஆஃப்டர் லாங் டைம் தமிழுக்கு திரும்பி இந்த படத்தோட கம்பேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்தது லைனப்பில் இன்னும் ரெண்டு மூவிஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன். தேங்க்யூ. வெந்து தணிந்தது காடு, கண்ணிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாம் வா. இப்போ மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ராஜன் சார், பேரர் சார், இயக்குனர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு, அந்த பாவாடை, தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல. உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு ஒரு சால்வ போட்டு இந்த கன்னியை காப்பாற்றிட்டார் அப்படியே. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லை, நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் பேர் என்ன தாராவா, அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார். அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார். இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆனார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். ஏன்னா ஒரு 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 படம் தயாரிக்கும் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு, ஒரு லவ் சீனு, ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாமல் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். இன்றைக்கி வந்து இயற்கை அழிந்துட்டு வருது, சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது, இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது, வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க, அது வேணாம். கன்னி அப்படின்னாலே கன்னிசாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும், கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு. இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்றது இந்த உடை உடுத்தும்போது தான் தெரியுது. நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர். நான் நிறையா பேச வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கெட்டப்பே கன்னின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது சொன்னாங்க, மிக்க நன்றி பேரர் சார். இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய, இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம், அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார், அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரை இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக்க நன்றி பேரர் சார். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா பெரியவங்க வாழ்த்திருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செந்தூர பூவே செந்தூர பூவே செல்லென்ற காற்றே, என் கன்னி எங்கே என் கன்னி எங்கே. மறந்துட்டம்பா, நீ கொஞ்சம் பாராயோ
செந்தூர பூவே. சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு கோமாளித்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் அந்த ட்ரெஸ்ஸு போகிறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க. இப்போ நான் இது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்டாடி பசங்களாம் என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா? இது அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா? ரொம்ப ஆனால் இதை நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன், ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல. இப்போ பேர சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது. அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்ருக்கணும். ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாப்பா, ரொம்ப மகிழ்வித்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது. அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க. நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க, எங்கள் கூலுனாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க, ஒரு 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 கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம். சரி அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க, இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுது, இயக்குநர்களுக்கு தெரியணும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும், கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். தயவு செஞ்சு பேரரசு சார், ராஜன் சார், நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிக்கிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும். இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன், அது ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும். வெந்து தனிந்தது காடு, கண்ணுக்கு வணக்கத்தை போடு போடு. நன்றி பிரபஞ்ச அன்னைக்கு நன்றி. இந்த மேடையும் தனக்குள் என் பெயரையும் என்னையும் வைத்து கொண்ட என் கண்ணிக்கு நன்றி. ஓகே சார், என் கண்ணிக்கு நன்றி. ஒன்றும் இல்லை, இது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் புகழ்ந்து பேசுறதுன்றது வந்து எல்லோருமே பேசுறது தான். இங்கே கண்ணி மட்டுமே கண்ணி கிடையாது, இதில் நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க. நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கன்னிமார்கள்னு சொல்லுவோம். ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க. என்னுடைய கேமராமேன் கண்ணி, என்னுடைய மியூசிக் டைரக்டர் கண்ணி, என்னுடைய ப்ரொடியூசர் கண்ணி, நான் கண்ணி. இங்கே இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாயமான்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த லொக்கேஷன், இது எல்லாமே கண்ணிகள் தான். ஏன்னா அது புதுசாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னாக்கா இந்த கதை, இந்த கதை வந்து ராபர்ட் பிரெஸ்ஸான் ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார், பேசும் மௌனத்தின் மொழி, பேசும் மௌனத்தின் மொழி. மௌனத்தின் மூலமாக அந்த மொழியை எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷ்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை எல்லாருமே அது ஆட்கொள்ளும். அந்த மௌனத்தில் அந்த கண்ணியும் நீங்கள் மட்டுமே உறவாடி கொண்டு இருப்பீர்கள். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கிரிப்டு வந்து வே ஆஃப் டெல்லிங், அது எல்லாமே சொல்கிறது சார் சொன்ன மாதிரி தான். இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக காமெடி, அதுக்கப்புறம் ஒரு லவ், இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக புதுசுனா எல்லாம் சொல்லிக்கொண்டா என் குழந்தை ரொம்ப அழகு அப்படின்ட்டு. அது வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்கள் அம்மா, எங்கள் எல்லாருக்குமே அம்மா அது. எனக்கு எங்களை எல்லாரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு. அது வந்து தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமந்துட்டுருக்கு. இப்போ 17ஆம் தேதி எங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுறது. ஸோ எங்களை எல்லாரையுமே பார்த்து வந்து அழகுப்படுத்திட்டு உங்கள் மீடியாஸு பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த குழந்தைங்களை எல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க, கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த
படம் வந்து உருவாகிறதுக்கு எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லொக்கேஷன் வந்து நான் ஒரு 10 முறை 15 முறை ட்ராவல் பண்ணியிருப்பேன். நான் ஒரு முறை போகும்போதும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும். டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கும், மேலே வேறு மாதிரி இருக்கும், மற்ற டைமிங்கில் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு டைமில் போனால் தண்ணியே கிடைக்காது குடிக்கிறதுக்கு. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன் ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அது அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கு வந்து மெக்சிகன் ரைட்டர் வந்து ஜுவான் ரூல்ஃபோ அப்படின்னு ஒரு ரைட்டர் எதுனா ஒரு புக்கு, தி பிளைன் பர்னிங் பிளைன் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த லொக்கேஷனும் அந்த புத்தகத்தில் இருக்கிற லொக்கேஷனும் ஒன்று. அதில் இருக்கின்ற மாந்தர்கள், அது பேசக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து என்னை மிகப்பெரிய ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ளே என்னை கடத்தி சென்றுருச்சு. என்னால் யோசிக்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த லொக்கேஷனும் அந்த மனிதர்களும் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டுருக்காங்களே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பண்ண ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த புத்தகத்தில் அவர்கிட்ட யோன்றூர் பாடத்தில் கேட்டிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, மிலன் குந்தரன்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், கடவுளுடைய சிரிப்பின் எதிரொலியாக உலகத்திற்கு வந்தது தான் நாவல். நாவல் மட்டும் இல்லை, நான் சினிமாவே அப்படி தான் பார்க்குறேன். கடவுளினுடைய சிரிப்பின் எதிரொலியாக இந்த உலகத்தின் வந்தது சினிமா படிப்பு நான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லா ஒரு விஷயம் என்னக்கா, அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ஏன் இந்த கதையை வந்து இப்படி உருவாக்கணுன்றது வந்து யுவான் ரூபா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த உலகம் நம்மை அழுத்துகிறது, நம்மை நொறுக்கி பொடி பொடியாக்கி கையளவு நமது பூதியை எடுத்து இந்த நிலத்தின் மீது வீசுகிறது. நிலத்திற்கு நம் இரத்தத்தால் நீர் பாய்ச்சுவது போல் நம்மை துண்டு துண்டாக பீத்து விடுகிறது. நம்ம என்ன செய்தோம்? நம் ஆன்மாக்கள் ஏன் அழுகி போய்விட்டன? நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கடவுளின் கருணையாவது நமக்கு உண்டுதானே அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தேன், அன்பு காமித்தேன், நீ ஏன் என்கிட்ட அந்த அன்பு காமிக்கல, நான் ஏன் தின்னேன், என்ன துரோகமான நான் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர்களுடைய வெள்ளந்தியான மனிதர்களுடைய உலகமும், அவர்களுடைய அன்பும், அவர்களுடைய வழிபாட்டு முறைகளும், அவருடைய கனவுகளும், அவர்கள் லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நடக்கிற நிறைய மிஸ்டேக்ஸான சம்பவங்களும், இப்போ நிறைய விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கும். பட் இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த யுவான் ரூஃபாவுடைய தாக்கம் தான், அவருடைய எழுத்துக்கள் தான், அந்த மாந்தர்கள் தான் இந்த கதை உருவாவதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், அவங்கள பற்றி நான் சொல்லவே தேவை, எல்லாமே அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஒருத்தர் பேர் பேராக சொன்னால் நிறைய டைம் ஆகிடும். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்காகவும் எடிட்டாகவும் ஃபோட்டோகிராஃபியாகவும் அப்புறம் ஆர்ட்டு இந்த மாதிரி சொல்லி சொல்லி சார் கலரு வச்சு செஞ்சுருப்பார் சார். அவர் வேறு மாதிரியான ஒரு பெரிய கலர், எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி சார், சொல்லி சாருக்கு மிகப்பெரிய நன்றி, அண்ணனுக்கு, சக்திவேல் மோகன் அண்ணனுக்கு. என்னுடைய கேமராமேன் பற்றி நான் சொன்னால் ரொம்ப பெரிய புகழ்ச்சி ஆகிடும் அது. அவர் நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலான ஒரு விஷுவல் அது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவர் கொண்டாடுவீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. மீனாட்சி மேடம், அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, அது நான் அவங்கள பற்றி சொல்லணுன்ற இல்லை. வெரி அவங்களுடைய ஆளப்பெல்லாம் இடத்துல நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பேக்ட்ராப்பில். அது செபாஸ்டியன் அந்த மேஜிக் பண்ணியிருப்பேன். இப்படி செபாஸ்டியன் அவர் வந்து குழந்தை, அவர் உருவத்து பார்த்தாலும் எதுவும் இடம் போடுறதுங்க, மிகப்பெரிய குழந்தை அது, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்போம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பற்றி. அந்த மாதிரி ஒன்று ஒரு எடிட்டர் வந்து சாம் ஆர்டிக்ஸ், அவருடைய அசிஸ்டண்ட்டுங்க சித்தார்த்தும் ஜெயும், மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. சித்தார்த்தெல்லாம் சொல்லவே வேணாம், என்னுடைய கோட் எடிட்டர் ரஜிஷன் அவனுக்கு சண்டை போட்டுக்கோங்க. 24.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் அது. அப்புறம் 20 நாளில் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் 4.5 மணி நேரமாக மாற்றி, அதுக்கப்புறம் ஒரு 3.5 மணி நேரமாக மாற்றி, அப்புறம் டப்பிங் பண்ணி, அதெல்லாம் இந்த மாதிரி வந்தது தான் இது. அவங்க மிகப்பெரிய சிறுத்தை சார், சித்தார்த்து ஜெய் அப்புறம் சாம், ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நான் எத்தனை தேங்க்ஸ் சொல்லணும் பார்த்தது. என்னுடைய சவுண்டு கோபி பிரதீப், வாசு மிக்ஸிங் பார் வாசு அண்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு ராஜரமன் சார், பூமா மேடம், பூமா சுப்பாராவுன்னு ஒருத்தர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க, அவங்களுக்கு வந்து நான் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது. அவங்க என்னுடைய மேடம் எங்கள் ஹீரோயினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க வாய்ஸ் வந்து புரோக்கன் ஆகிடுச்சு. அதாவது ஃபுல்லாக ஒரு 4 சீக்வன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் சார் சொன்னாங்க. லாஸ்ட்டில் பண்ணதுக்கப்புறம் அவங்க 3 நாள் அவங்க வந்து வேறு டப்பிங் போகல,
சரியாக சாப்பிட கூட முடியல. அந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பூமா சுபாரோ மேடமுக்கு. அதுக்கப்புறம் கீதா மேடம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க மேடம், அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு அம்மா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் இல்லை, என்னுடைய குழந்தைகள் தான், நான் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களாக இருந்திருக்கேன். எல்லோரும் வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. நான் யாராவது டார்ச்சர் பண்ணியிருந்தால், யாராவது நான் தப்பாக பேசியிருந்தேன், எல்லோரும் நம்ம மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. ஸ்பாட்டில் யாராவது நான் தப்பாக பேசியிருந்தாக்கா பேசியிருக்கேன். என் கோஆர்டினேட்டர் சொல்லியிருக்க ஒரு டைம், நான் எமோஷன் ஆகிட்டு கெட்ட வாரில் ஒருத்தர் திட்டிவிடேன், என்னால் அப்படி பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் கோஆர்டினேட்டர் சொன்னார், சார் நீங்கள் மாரி கெட்ட வாரெலாம் பேசக்கூடாது, டைரக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஐயோ நானும் மனசு தானேயா, எனக்கு எமோஷன் இருக்குது. என் ப்ரொடியூசர் வந்து போவோம், நான் கூட்டின் போயிட்டு 20 நாளில் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் இதுதான், என்ன பண்ணுறது சொல்லு. எக்ஸ்பென்சிவ் என்ன, சாப்பாடு செலவு, டீ செலவு என்ன, அவர் எங்கே போவார் காசுக்கு? அவர் வந்து குழந்தை மாதிரி, அவர் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய வழி இருக்குது. எனக்கு தெரியும் ஏமாத்திருக்காங்கன்னு, அவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும், நீங்கள் வந்து சிங்கம் மாதிரி உட்காந்துருக்காருனாக்கா அவர் சாரி. தேங்க்யூ. நாள் மாதிரி தான் எலெக்ஷன் ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தோம், மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமார் வந்து எனக்கு ஒரு 8 to 10 இயர்ஸாக என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 96 டைலாக் இருக்கும். விசாமித்திரர் வந்து டான்ஸ் ஆடி மாறிக்குவாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ஒரு நைட் ஃபுல் நைட்டு உங்களை விட்டு போனால் அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது. அட்லீஸ்ட் 96 ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு, இவனுக்கு அது ஒரு கிடையாது, ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ பேலன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போலாம் ராஜ்குமார் என்ன பண்ணுறது எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வந்து இல்லை சார் அம்மா கூட இருக்கேன், அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்வான். அப்படி இல்லைன்னா இவன் அம்மாவை பார்க்க போயிடுவான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவன் வந்து இருக்கிற டைமு. மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா, கோயிலில் இருப்பான். ஸோ வந்து எப்போ கேட்டிங்கனாலும் கோயிலில் இருக்கான்னுவான். ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா அவன் வந்து என் கூட இருப்பான், ஹோட்டலில் இருப்பான். ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர். அவனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் லவ் பண்ணலன்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை. ஸோ போய் செல்ல வேண்டியதில்லை, ஏமாற்ற வேண்டியதில்லை, தண்ணி அடிக்க வேண்டியதில்லை. ஸோ இது எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ வந்து முக்கியமாக வந்து அவன் காலை ஷூட்டுக்கு வருவான், ஒர்க் பண்ணுவான், நைட் போய் படுத்துடுவான். ஸோ இதுதான். ஸோ அவனால் அந்த ஒர்க்கில் வந்து முழு கவனம் செலுத்த முடியும். ஸோ ஒரு நல்ல கேரக்டர். அவனுக்கு எப்படியாவது கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அது நடக்கவே இல்லை. இன்னும் ஒரு பிரச்சனைனா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அது இப்போ கரண்ட் டென்லே இல்லை நல்ல பையன்றது. ஸோ அதனால் அது கலை நடக்கல இது வரைக்கும் அவனுக்கு. இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கும், அது ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முதல் படம் இது. ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அந்த டீம், ப்ரொடியூசர், டைரக்டர், ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும், ஒரு டைரக்டருக்கும் அந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதனால் இந்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு, இந்த டீம், மற்ற மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாருக்குமே, ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும், அது ஒரு வெற்றி படமாக அமையணும். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும் திரு பேரசன்னை அவங்க படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன், திருவண்ணாமலை படத்துலலாம். அப்புறம் ஐயா ராஜன் சார், ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரு பேரசர் அவர்கள், அவங்க படத்தில் நிறைய பண்ணியிருக்கேன் நான், திருவண்ணாமலை பண்ணியிருக்கேன். அப்புறம் ராஜன்ண்ணா வணக்கம். கன்னி படம் எல்லாருக்குமே ஸ்பெஷல், இது வழக்கமான சினிமா ஃபார்மெட்டுக்குள்ளே அடங்காது, ஒரு பெரிய இயற்கை. அந்த இயற்கையை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்காங்க, அதை அழிக்கணும்னு இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கு வந்து இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கிட்ட நான் வந்து 150-200 படம் பண்ணியிருக்கேன், ஊட்டுக்கட்ட, அருவா, துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு இருந்தேன். வந்து மணிமாறன், அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வெர்ஷன், வேற ஒரு ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்பாவா கதாநாயகியான நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம் அது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் அது. இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து சாதாரண போக முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம், அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம், அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அங்கே தங்கி அப்படி வாழ்ந்து அந்த ஏற்பாடு நடிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என் கேரியரில், மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் தயாரிப்பாளர், கிட்டத்தட்ட அவர் எனக்கு கூட பிறக்காது அந்த மாதிரி, அவங்க குடும்பமே சொல்லலாம், இவங்க வந்து ப்ரொடியூசரு அப்படின்லாம் இல்லை, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க பாட்டு அவங்க அவரோட ஒய்ஃப் அக்கா இவங்க வந்திருக்காங்க நினைக்கிறேன், எல்லாருமே
தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வருவாங்க, அவங்க குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணல, ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். அதனால் தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயிச்சா அவரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வாழ்வாங்க. வருஷத்துக்கு 4 படம் 3 படம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அதனால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும். அப்புறம் இதில் கூட நடித்த என்னுடைய தங்கை அஸ்வினி சந்திரசேகர் கூட எனக்கு பேர பண்ணாங்க தாரா. அப்புறம் இதில் எனக்கு 2 பெண் குழந்தைங்க பண்ணாங்க அவங்க. இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கேமராமேன் ராஜ்குமார் சார் பயங்கர உழைப்பு, சான்ஸ் இல்லை சார், தேங்க்யூ, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ, மியூசிக் டைரக்டர் சார், ஸ்டன் மாஸ்டர் வந்திருக்காரு நினைக்கிறேன் ரமேஷ் ஷெட்டி சார் அவங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெபா சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஒரு அழகான வரிகள். அது இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து, ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜபா சார். அதேமாரி செல்வம் சார், சிவா சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதிலே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க, சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்களாக நான் நினைப்பேன். அது கல்வித்துறையாக இருக்கட்டும், பத்திரிக்கைத்துறை மெயினாக, அறம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மத்தோடு வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்கிறீங்க, அத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பற்றின விமர்சனங்களை ரொம்ப அழகாக எழுதுவீங்க, உண்மையாக உண்மையாக. அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க, அதை உணர்ந்துக்கிற விதத்தில் தான் மக்கள் உணர்ந்துக்கணும். அதான் அதனால் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். பத்திரிகை ஆசிரியர்களோட நிறைய பேர் நிறைய நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க, அது எல்லாருமே நம்ம நம்பணும். ஸோ அந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க, அத்தனை பேரும் நீங்கள் தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு காலகட்டங்கள் மாறி மாறி போகிறதுனால சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு வந்திருக்க மீடியா மெயின், இங்கே இந்த மீடியா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கேன். ஸோ இந்த பேசும்போது என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் பயப்படும், உடம்பெல்லாம் நடுங்கும், அது மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் வந்து ஒரு டைம் நின்று நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தாராளமாக நல்ல மாதிரி பேசலான்னு தான். ஓகே, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் கொஞ்சம் ஸ்டேஜ்னால் கொஞ்சம் பயம்தான். எங்கள் அழைப்பிதழை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். 17th கண்ணியின் காதல் கதை. காதல்னால் நார்மலாக ஒரு பெண்ணோட காதல் கிடையாது, ஒரு கண்ணி, ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்ணுறா இந்த படத்தில், என்ன பண்ண போகிறா, எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா, நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா, அதுதான். ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும், அழிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலியமாகவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாகவோ நிறைய இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க. மாயன் சிவா அவர்கள் இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் செல்வராஜ் சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது, அதில் இருக்க பிளேஸுங்களும் சரி, எந்த ஒரு விஷயமே. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம். கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை. வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. அது பெரிய மலை உச்சியில் போயிட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும், நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஒரு டாய்லெட் கிடையாது, ஒரு படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மூவினா
நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவியில் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம். இந்த கன்னி படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பேசுது எனக்கு தெரியல. இது வரைக்குமே போதுமானது. நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு என் ஃபேமிலிக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் நான் அழைச்சி வந்திருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்ன சொல்லணும்னு தெரில, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் என் டீம் க்ரூஸ் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செல்வராஜ் சார், சிவா சார், ரொம்ப நன்றி. இங்கே வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் இந்த படத்தில், அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க, அண்டு என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ், வயலினிஸ்ட் ஸ்ரீகாந்த், ஃப்ளோட்டிஸ்ட், அப்புறம் மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ரோஷன், இவங்களுக்கெல்லாம் நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். மதிப்புக்குரிய ஐயா கே ராஜன் அவர்களுக்கும், சகோதரர் பேரரசர் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த படம் கன்னி, கன்னியில் எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட, முதல் வேட்டை ஆட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இது எப்படின்னா, நானும் தம்பியும் 20 வருஷ பழக்கம். ஒரு 2005 நினைக்கிறேன், யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன் டைம், யாரும் தப்பாக நினைக்க வேணாம். 2005 பெங்களூர் மெஜஸ்டிக்கு, இதில் நான் வந்து 2-3 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன், ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன், ஒரு படம் டைரெக்ஷனில் இருக்கேன். ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணங்கரையன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்லேருந்து, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா, அப்படிலாம் நானும் எல்லா டைரக்டரும் மாதிரி அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில், அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒரு தமிழ் டைரக்டர், நீங்களே எனக்கு ஒரு தமிழ்காரனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா எப்படி சார் அப்படின்னா, அங்கேயே விழுந்துட்டேன் நான். வாடான் கூட கூட்டி போயிட்டேன் அவரை. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும், இந்த படம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், நாங்கள் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம், இந்த உலகத்தை திரி போடுற ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல, அட்ரஸ் கிடைக்கல, சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ராஜனையா அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய அவருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் தயாரிப்பாளர் தான். நான்லாம் கடவுளோட போட்டோ பார்க்கும்போது கடவுளெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன் நான். 1987 நான் வந்து கோடம்பாக்கம் சினிமாக்காரன் இல்லை, பாண்டி பஜார் சினிமாக்காரன். முடியலை, போராடி 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 துவத்து துவத்து துவத்து, கொஞ்சம் கிடைச்சாலும் அதை எடுத்து போய் ஷூட்டிங் பண்ணுவோம். ஒரு படம் பண்ணுவேன், அதுலேருந்து 10-20 லட்சம் வரும், அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவோம். என்ன, நான் அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டேன். இங்கே நிறைய டைரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்கிறதில்ல. ஏன்னா என் குருநாதர்னா ஒரு ஜப்பானுடைய கேமராமேன், ஒரு லித்தோன், அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான். ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல. போராடி இருக்கோம். நான் கூப்பிடுவேன், தம்பி இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படிம்பேன், வந்தால் ரெண்டு பேருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன், சிவானா கதை சொல்ல போகிறேன், சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாரு, நானும் வந்தேன், சொல்லுப்பா அப்படின்னேன். சார் இந்த ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாப்புல, சரி படித்தேன், படித்து நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னேன். அப்போ அந்த இதில் ஒரு மச்சலகன் ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், சிவா யோசிச்சுக்க, நீ ஃபஸ்ட்டு பிரயத்தனம், முதல் முயற்சி எடுக்கிற நீ. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இப்படிலாம் அப்படி தானே இருக்குது, படைப்பாளிகளுக்கு எங்கே மரியாதை இருக்குது, அதனால் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது, ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யாரையாவது போட்டு எடுக்கக்கூடாதா சிவா, நாளைக்கு உங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும், இந்த ராம்பரதன் அடித்ததுனால தான் அந்த படம் போச்சுன்னு எவனா சொல்லிட போகிறாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்பளை. ஏன்னா எங்களுடைய அனுபவம் என்னென்னா, எல்லா நடிகரோட பெரிய நடிகர்னா என்னை பொறுத்த வரைக்கும், என்னை போன்ற இயக்குநர்கள் அத்தனை பேரும், ஏன்னா சொல்லுவாங்க கொஞ்சம் திமிராக இருக்குன்னு நினச்சா கூட எனக்கு தப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் ஸ்கிரிப்டை சொல்லும்போதே அத்தனை கேரக்டராக மாறி 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 சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒருத்தன்ட்ட 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் மியூசிக்கோடு சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்கள்.
நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம் போட்டோன்னா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டர்லாம் யூட்டிலைஸ்லாம் ஆகிறதில்ல. அவன் தான் டைரக்டர். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அனுபவம் விட்டால் எனக்கெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. இது தம்பி வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. தெரியல, சினிமாவே மறந்துட்டு காசி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். வேணாம்டா சினிமா, சினிமானா எங்கள் அம்மான்னு வாழ்ந்தவன். எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான், அம்மா நீ என்னுடைய ரெண்டாவது அம்மாம்மா, சினிமா தான்மா என் முதல் அம்மா. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களை வைக்காத ஒரு ராவா அப்படி வரணும். ஏன்னா நம்ம ராம்நாடுக்காரங்க ஒரு மாதிரி புரட்சியில் வறட்சியில் வளைஞ்ச புரட்சிக்காரங்க, அதனால் நம்மளுடைய பிஹேவியர் கூட அப்படி தான் இருக்கும். அப்படி கிளம்புனா நம்மளை வந்து நமக்கு சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கல, நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல, அதுதான் உண்மை. எடுத்தால் கூட வெளியில் விட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2001 தான் இந்த பக்கம் படைப்பாளி காடையை உடச்சி போட்டுட்டு தான் நான் பெங்களூர் பக்கம் போனேன். என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அங்கேயும் போய் பண்ண நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஏமாத்துனாங்க, ஸ்கிரிப்டுகளையே திருடினாங்க. நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டு பரதம் இப்படி சொல்கிறேன்னா அவள் உனக்கு மேலே நான் எப்படா சொல்கிறேன்னு யோசிக்கிறவன் இங்கே இருந்தான். ஆனால் அங்கே அதையும் நினச்சி தான் நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொன்னேன். அதை அப்படி அப்படியே 10 சீனாக அடித்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரி விட்டே ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆயிட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் விடாமல் போராடணும். நல்ல பேர் தமிழனுங்கிறத அங்கே நான் விட்டு வைக்கலன்னா பெங்களூரில் அடிக்கிறாட்டி சென்னையில் சத்தம் கேட்கட்டான்னு நின்றுட்டு நினச்சிக்கிட்டு 2021 இன்றைக்கு வரைக்கும் 2001 இன்றைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். விட்டுட்டு ஒன்றும் ஓடி வரல, கண்டிப்பாக செய்வோம் ஒரு நாள். இங்கே என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீடியாக்காரவங்க நீங்கள் தான் இங்கே இந்த படத்துக்கு ஹீரோவாக நிற்கணும். ஏன்னா எங்களை மாதிரி என் தம்பி மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் கொடுக்கணும். எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி தாய் தப்புனே இல்லை, அந்த பையனுடைய ஒரு தாயா நின்று நான் கேட்குறேன். அவங்க எல்லாருடைய பாகந்தொட்டு கேட்குறேன், இந்த படத்தை மிகைப்படுத்தினா நீங்கள் எழுத வேணாம். அவன் விரசம் இல்லாமல் ஒரு காமெடி இல்லாமல் ஒரு காதல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. இப்படிப்பட்டவங்க தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் 100+ பண்ணவங்க மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக மேலும் மேலும் அவர் வர்றதுக்கு அவருக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்து நியாயமாக எழுதணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்கள் பாதம் தொட்டு மிக்க நன்றி.